ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சவுத் இந்தியன் வெஜ் தாலி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு நறுக்கின வெங்காயம், 2 வேக வச்ச வாழைக்காய், கேபேஜ் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன், வெண்டைக்காய், சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாணலியில் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக வரமிளகாய் போடுறேன். இது இப்போ நல்லா தாளித்த பிறகு வெங்காயம் சேர்க்குறேன். இது நல்லா வதங்கின பிறகு முருங்கைக்காய் சேர்க்குறேன். இப்போது இது தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறேன். இது நல்லா கொதிச்சு வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ இதில் படுபொடி சேர்க்காமல் நான் வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இந்த சமயத்தில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக புளியும் சேர்க்குறேன். புளியை நல்லா கரைச்சி விட்ட பிறகு நல்லா கொதி வந்த பிறகு பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். இது நல்லா கொதி வந்த பிறகு இந்த வாணலியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை பொரிக்க போகிறேன். இப்போ இது வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த வாணலியில் எண்ணெயை விட்டு இது நல்லா பொரிக்க போகிறேன். இந்த சுண்டைக்காய் வத்தல நல்லா பொரித்து எடுத்து வைக்க போகிறேன் ஒரு பிளேட்டில். இப்போ அதே வாணலியில் எண்ணெயில் நான் கொஞ்சமாக வெந்தயமும் ஜீரகமும் தாளித்து அதோட கருவேப்பிலையும் பொரித்து எடுக்க போகிறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். கொஞ்சமாக அரைச்சி வச்ச ரெண்டு தக்காளியை இதில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா எண்ணெயை வந்து பிரிய விடணும். கொஞ்சமாக நான் வந்து சாம்பார் தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் சேர்க்கல. நான் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வத்தலும் சேர்க்குறேன். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி தழைய சேர்க்குறேன். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா நான் மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய், பெப்பர், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி விழுதாக்கி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த வாணலியில் நான் ஜீரகத்தை பொறிச்சி கட் பண்ண வெண்டைக்காய் அதோட கருவேப்பிலை சேர்க்குறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் விழுத ஆட் பண்ணுறேன். விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் கடைஞ்சி வச்ச மோரை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மோரில் பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே வாணலியில் நான் வந்து கொஞ்சமாக நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கடலப்பருப்பும் சேர்க்குறேன். பாதிக்கு பாதி எடுத்துக்கணும், ரெண்டுமே சமமாக எடுத்துக்க விடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். மஞ்சளும் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து இந்த மாதிரி வேக விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வந்திருக்கு. இந்த முட்டைக்கோஸும் சேர்த்து கொதித்த பிறகு இந்த வாணலியில் நான் வடகம் சேர்த்து பொரிக்க போகிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரித்த பிறகு கூட்டில் சேர்த்து, இந்த மாதிரி கூட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அதே வாணலியில் ஜீரகத்துக்கு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பூண்டு சேர்க்குறேன். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன். இப்போ இது நல்லா வதக்குன பிறகு, இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணியை சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி பவுடர். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். பெப்பரும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக புளியும் கரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வாணலியில் இந்த கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிக்க விட போகிறேன். கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறேன். கொஞ்சமாக அந்த வேக வச்ச வாழைக்காயை நல்லா நான் மசிச்சு போடுறேன். இப்போ இதில் உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். வாழைக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வானதியில் எண்ணெயை விட்டு கடுகு தாளிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கருவேப்பிலையை கொஞ்சமாக நான் நறுக்கி போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், உப்பு, இதெல்லாம் நல்லா கலக்கி கருக விடாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் தேங்காய் துருவி போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரவா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு டம்ளரில் பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், சர்க்கரை, சாஃப்ரான் வாட்டர், தேவையான அளவு மில்க்மெய்ட், நெய், ரவை சேர்த்துக்கணும்.
இந்த பேனில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். ரவையை நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ அதே பேனில் நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ இதே பேனில் காய்ச்சின பாலை ஆட் பண்ணுறேன். ரவை அறுத்த ரவையை சேர்க்குறேன். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மில்க் மைட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணுறேன். வறுத்த சாஃப்ரான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வறுத்த முந்திரியை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். ரவை பிரிணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வடைக்கு நான் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வானில் எண்ணெயை நல்லா காய விட்டு ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. வடை போ வாழைக்காய் மசியல், ஊறுகாய், மசாலா ஃப்ரை, சாதம், பிரிணி, அப்பளம், ரசம், சாம்பார், முருங்கை சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு, மோர் குழம்பு, தயிர். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.